ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிகோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி முறையில் இந்த சட்னி அரைப்பீங்கன்னோ நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டு இட்லி நல்லா சாஃப்டான இட்லியோ தோசையோ எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு மூணு கரண்டி சட்னி சேர்த்துட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜெனிகோக்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி இட்லி தோசைக்கு புதினா மல்லி சட்னி வந்து அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப புத்துணர்ச்சி தரக்கூடியது, மலச்சிக்கல் இருந்தாலும் சீக்கிரமாக தேர்ந்துடும். இப்போது இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக உள்ள பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு இந்த மாதிரி நீளமான பச்சை மிளகாய் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது, வீடியோவில் கொஞ்சம் பெருசாக காட்டுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸியில் வந்து நல்லா அரைப்படும். ஒரு மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு பூண்டு, கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது, அதனால் மூணு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா அரைக்கட்டு கொத்தமல்லியை கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வதக்கியிருக்கேன். அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கியிருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 செகண்ட் வதக்கினாலே நல்லா வதங்கிடும். கூடவே 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்போட கம்மியாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இதோட அளவு அந்த புளியங்கொட்டை சைஸில் 2 புளியங்கொட்டை அளவு இருக்கும், அந்த அளவு புளி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ஒரு 1/2 கப் இது கூட நான் சேர்த்துருக்குறேன். இப்போ மூடி போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா கமகமன வாசனையோடு இந்த சட்னி வந்து தயாராகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு எதுவும் தேவையில்லை, ஆனால் நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். திக்னஸ் வந்து இந்த அளவே போதும், ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. அப்போ தான் இட்லி தோசைக்கு நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தாளித்து இது கூட சேர்த்துக்கோங்க. சுவையான கொத்தமல்லி சட்னி வந்து சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு 2 இட்லி இது கூட நான் சேர்த்துருக்கேன். இந்த இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த இட்லி மூழ்கிற அளவுக்கு சட்னி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இட்லி தோசை இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அது கூட இருக்கிற ஷைரீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் உடம்புக்கு கொஞ்சம் நல்லது. நல்லா நிறைய சட்னி எடுத்து இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த கொத்தமல்லி சட்னி எப்படி அரைப்பீங்கன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட், சுவையான இந்த கொத்தமல்லி சட்னி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.